சென்னை மேடவாக்கம் ராமையா நகர் நேரு தெருவை சேர்ந்தவர்தான் சேவியர் அருள் வயது நாற்பத்தி ஐந்து சித்தலாப்பாக்கம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வந்த இன்ஜினியரான ஹென்றி ஜெய்சிங் வயது முப்பத்தி மூணு என்பவரை ஒரு சவரன் தங்கச்சியனுக்காக சேவியர் அருள் கொலை செய்ததாக பள்ளிக்கரணை போலீசார் மார்ச் மாதத்தில் அவரை கைது செய்தனர் இந்த வழக்கில் சேவியர் அருளின் நண்பரான அமுல்ராஜும் கைது செய்யப்பட்டார் ஹென்றி ஜெய்சிங் கொலை வழக்கு தொடர்பாக சேவியர் அருளிடம் போலீசார் விசாரித்த போதுதான் இன்னொரு இளம்பெண் கொலை குறித்த தகவலும் வெளிவந்தது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சபானா வயது இருபத்தி மூணு என்பவரை கொலை செய்து பெரும்பாக்கம் ஏரியில் வீசியதை சேவியர் அருள் கூறினார் சபானாவும் சேவியர் அருளின் மகனான மைக்கேல் விஜய்யும் காதலித்துள்ளனர் இந்த காதலுக்கு சேவியர் அருள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மைக்கேல் விஜய்யும் சபானாவும் நெருங்கி பழகினார்கள் இது சபானாவும் கர்ப்பமாகியுள்ளார் கர்ப்பத்தை கலைக்க சபானாவிடம் சேவியர் அருளும் மைக்கேல் விஜய்யும் கூறியுள்ளனர் ஆனால் சபானாவோ கேட்கவில்லை தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் உள்ளார் அதனால் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெரும்பாக்கம் ஏரிக்கரையில் சபானாவை கொலை செய்து ஏரிக்குள் வீசியுள்ளனர் மேலும் அவருடைய பிறப்புறுப்பில் கையை விட்டு அந்த கர்ப்பத்தையும் வெளியே எடுத்துள்ளனர் இந்த கொலை வழக்கில் சேவியர் அருள் மைக்கேல் விஜய் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இரண்டு கொலை வழக்குகளிலும் சேவியர் அருள் அவரின் மகனான மைக்கேல் விஜய் மற்றும் அமுல்ராஜ் ஆகியோரும் சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் சேவியர்கள் மக்கள் நீதி மையத்தின் நிர்வாகியாகவும் இருந்தவர் அவர் கைது செய்யப்பட்ட செய்தி வெளியானதும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப அபுல் கா அபுல்கான் என்பவர் சென்னை போலீஸ் கமிஷனரான ஏ கே விஸ்வநாதனை சந்தித்தார் அப்போது அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி முதல் என்னுடைய மகளான எஸ்ஸர் அலி ஃபாத்திமாவையும் காணவில்லை என்றும் என மனைவியான சகாயராணியின் ராணியின் தம்பியான சேவியர் அருள்தான் என் மகளை கொலை செய்து இருக்கலாம் என்று சந்தேகம் இருப்பதாகவும் கூறினார் ஏற்கனவே திருப்பூர் போலீசாரிடம் எஸ்எர் அலி ஃபாத்திமா மாயமானது தொடர்பாக புகாரும் கொடுத்துள்ளேன் ஆனால் திருப்பூர் போலீசாரால் என் மகளை கண்டுபிடித்து தர முடியவில்லை என வழக்கை முடித்துக் கொண்டனர் என்று தகவலும் தெரிவித்தார் இதையடுத்து சேவியர்களை போலீசார் காவல் எடுத்து விசாரிக்கும்படி பள்ளிக்கரணை போலீசாருக்கு சென்னை போலீஸ் கமிஷனரான ஏ விஸ்வநாதன் உத்தரவிட்டார் அதன் பேரில் துணை கமிஷனரான பிர பிரபாகர் உதவி கமிஷனரான சபரிநாதன் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் இன்ஸ்பெக்டரான அழகு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சேவியர் அருளை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தார் அப்போது எஸ் அலி ஃபாத்திமா குறித்து விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையில் அவரை கொலை செய்து வீட்டுக்குள் புதைத்த தகவலையும் சேவியர் அருள் கூறினார் இந்த தகவல் திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கப்பட்டது சென்னையிலிருந்து சேவியர் அருளை அழைத்து கொண்டு இன்ஸ்பெக்டரான அழகு சப் இன்ஸ்பெக்டரான திருநாவுக்கரசு இளங்கணி சுகுமார் கண்ணன் மற்றும் போலீசார் திருப்பூர் பலவஞ்சஞ்சாலை வேளாண் நகருக்கு சென்றனர் அந்த வீட்டை விற்றுவிட்டு சேவியர்களின் சகோதரியான சகாயராணி குடும்பத்தினர் வேறு இடத்துக்கும் சென்றுவிட்டனர் தற்போது அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கு தகவலை தெரிவித்த போலீசார் சேவியர்கள் காட்டிய இடத்திலும் தோண்டினர் அப்போது மனித எலும்பு ஒன்று இருந்தது இதையடுத்து சம்பவம் நடந்த இடம் வீரபாண்டி காவல் எல்லை உட்பட்ட பகுதி என்பதால் பள்ளிக்கரணை போலீசார் தகவலை தெரிவித்தனர் அதோடு சேவியரொர்களை சென்னைக்கு அழைத்து வந்து பள்ளிக்கரணை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் இதையடுத்து வீரபாண்டி போலீசார் மீண்டும் சேவியர்களை போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க உள்ளனர் பின்னர் எஸ் அலி பாத்துமாவின் சடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்ய வீரபாண்டி போலீசார் முடிவும் செய்தனர் தான் தன் சகோதரியான சகாயராணி மற்றும் அவரின் வளர்ப்பு மகனான பாக்யராஜுடன் சேர்ந்து எஸ் அலி ஃபாத்திமாவை கொலை செய்த தகவல் சேவியர் அருள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அக்கால் சகாயராணியின் கள்ளக்காதலை அவர் பெற்ற மகளான எஸ்ரலி ஃபாத்திமாவை தட்டி கேட்டதால் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு வீட்டுக்குள்ளே புதைத்தோம் என்றும் தன்னுடைய அக்காவின் மகளை கொலை செய்ய அக்கா பத்தாயிரம் ரூபாயை கொடுத்ததாகவும் அவர் வாங்கி கொண்டுதான் இந்த கொலையை செய்ததாகவும் சேவியர் அருள் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த கொலை ஆறு ஆண்டுகளுக்கு பின்பு துப்பு தொடங்கியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க